ஓகே, யார் யார் இனி கூறோம்? மிஸ்டர் ரவி மச்சான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவில் வராரு. நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு லேக்கில் இருக்கோம். வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபீஷியல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க. சென்னையிலேருந்து பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க போகிறோம். நிறைய வீடியோக்களில் இந்த இடத்த பற்றி பார்த்தங்காட்டி அதுவே நம்மளுக்கு ஒரு ஆசையை தூண்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி வாங்க, அது என்ன இடம் ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நீங்கள் தம்ப்நெயிலில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் அதை மறுபடியும் சொல்கிறேன். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு ரெண்டு இடங்கள் போகிறோம். ஒன்று வந்து குமிளி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற குமிளியோட ஏரியை பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து வேதகிரீஸ்வரர் கோயிலுங்க. இந்த வேதகிரீஸ்வரர் கோயில் வந்து 1200 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாங்க இந்த ரெண்டு இடங்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்ப நம்ம இந்த கிராமத்து ரோடு வழியா தாங்க போயிட்டு இருக்கோம். இது எங்க இருக்கு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் சொல்லி நான் உங்களை வந்து போர் அடிக்கல. சிம்பிளா சொல்ல போனா நீங்க ஓஎம்ஆர் சைட்ல இருக்கீங்கன்னா கேளம்பாக்கத்திலிருந்து ஒரு 16 கிலோமீட்டர், இல்ல ஜிஎஸ்டி ரோட்ல இருக்கீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர், கேளம்பாக்கம் வண்டலூர் ரோட்ல மாம்பாக்கம் அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு செக்ஷன் ரோட் போங்க, அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வரும். கூகுள் மேப்ல லிங்க் தரேன், அது வழியா நீங்க அதை அப்படியே போயிடலாம். நம்ம டக்குன்னு இப்போ குமிளி ஏரிக்கு வந்தாச்சுங்க. அது ஒரு மாதிரி வேலையெல்லாம் போட்டு பாதுகாப்பா வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து அந்த குமிளி ஏரியோட ஒரு பெரிய பார்வை, சூப்பரா இருக்குங்க. இது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட்னே சொல்லலாம். சின்ன சின்ன பறவைகள்லாம் கூட நீச்சல் அடிக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. நானும் நம்ம மச்சான் ரவியும் தான் வந்து இந்த இடத்துக்கு போயிருக்கோம். எப்படி இருக்கு, இதை ஃபுல்லா சுத்தி வர முடியுமா, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதா வந்து கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோங்க. ஒரு மிதமான ஒரு வெயில் இருக்கு, ஏன்னா சாயந்தரம் போனங்காட்டி. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி டர்ட்டியா இருக்கு, பட் அதர்வைஸ் மெஜாரிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லணும். நடுவில் எல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு அந்த காத்து அடிக்க அடிக்க. பாக்குறக்கே சூப்பரா இருக்கு இல்லைங்களா. இந்த குமிளி ஏரி வந்து ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு, அதனால நம்ம அங்க போய் தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. இந்த குமிளி ஏரிக்கு லெப்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா நாவல் பழ மரங்கள் இருக்கிற ஒரு காடுன்னு சொல்லலாம். அதுக்குள்ளதான் இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். வார கடைசிகள்ல இந்த குளத்துக்கு நிறைய பேர் மக்கள் வர்றாங்க. என்ன இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் தேவையில்லாத வேலைகள் பண்றாங்க, இதை வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். தாமரை மலர்கள், அல்லி மலர்கள் அங்கங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. இந்த குமிளி ஏரி வந்து பாத்தீங்கன்னா 39 ஏக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இல்லைங்க. இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா தண்ணி எல்லாம் ரொம்ப கீழே போய் சுத்தி வர அந்த புதர்களும் முள்ளும் எல்லாம் சேர்ந்து இந்த குமிளி ஏரியோட அழகையவே வந்து திருடிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து அதுக்கப்புறமா வந்து சைட்ல எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி கொஞ்சம் ஆழம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த டைம்ல கரெக்டா மழை பெய்ய இவ்வளவு அருமையா வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பறவைகளோட அழக பாருங்களேன், நம்ம போன டைம் பறவைகள் வந்து கம்மியா தான் இருந்தது.
பட் நிறைய வரக்கூடிய இடம் தாங்க இது. பொதுவா இந்த செங்கல்பட்டு, இது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தாங்க வருது. செங்கல்பட்டுல இந்த பல்லவ மன்னர்கள்லாம் வந்து அப்ப இருந்தே வந்து நிறைய குளங்கள் எல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க. அதுல இந்த ஒரு குளம் தான். நீங்க இந்த கேளம்பாக்குல இருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு எஸ் குளத்தூர்னு ஒரு ஊர் இருக்கும், அங்கேயுமே ஒரு பெரிய குளம். அது இந்த குமிழியை விடவே ஒரு பெரிய குளங்க. இந்த குமிழி குளம் வந்து ஒரு பெரிய ஒரு பிக்சர்ஸ்கியூ லொகேஷன் தாங்க சொல்லணும். நீங்க எந்த இடத்துல இருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும். எல்லா பக்கமே மக்கள் சுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு சின்ன ஒத்தையடி தடம் மாதிரி போகுது, அதை புடிச்சுதான் நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு கொஞ்சோண்டு குளிர்ந்த காத்து கிடைக்குது. நல்ல பச்சை பசேல்னு இடம் இருக்கு. சுத்தி வர மலைகளா இருக்கு. பறவைகளோட சத்தங்கள் கேக்குது. பறவைகள் நீந்தறதும் அந்த அங்கங்க அந்த செடிகள் எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவ்வளவு ரசிக்கும்படியான ஒரு காட்சிகள் வந்து இந்த மாதிரி ஏரியால தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம சென்னை மாதிரி இடத்துல இருக்கும்போது இந்த ஹாரன் சத்தத்திலையும் பெட்ரோல் புகை டீசல் புகை வாசத்துல வந்து நம்மளோட சுவாச இதுவே வந்து நம்ம இழந்திருப்போம். பட் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீலிங் கிடைக்குதுங்க. நீங்களே பாருங்க அது எவ்வளோ அட்டகாசமா இருக்குன்ட்டு. குளத்தோட ஓரங்கள்ல அங்கங்க அப்படியே மரங்கள்லாம் வந்து நிறைய நட்டு வச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து அன்னைக்கு இந்த குளத்தை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்தோம். வேற எந்த அவசரமும் கிடையாது. மேற்கிருந்து உதிக்கிற அந்த சூரியன் பாருங்க, அந்த குளத்துல பட்டு அந்த சூரியனோட கதிர்கள் அப்படியே இந்த பக்கம் வரைக்கும் வரவே நீங்க பார்க்க முடியுது. அப்படியே மெதுவா நாங்க அப்படியே நடைய போட்டோங்க. கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பகுதி கிட்ட, மூணாவது பகுதி கிட்ட வந்தாச்சு. குளத்தை சுத்தி ஓரளவுக்கு பனை மரங்களும் வேப்ப மரங்களும் நிறைய நட்டு வச்சிருக்கிறதும் அது வளர்ந்துக்கிறதுமே நம்ம பார்க்க முடியுதுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரிங்க இந்த பகுதியில நிறைய குளங்கள் இருக்கு. அதுல இந்த குமிழி குளம் வந்து ஒரு அழகான குளம்னு சொல்லலாம். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அரிசி, அப்புறம் கரும்பு, அப்புறம் நிலக்கடலை இதெல்லாமே வந்து விவசாயம் பண்றாங்க. விவசாயத்துக்கு வந்து இந்த குளங்கள் வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து ரொம்பவே உதவியா இருக்குன்னு தான் சொல்லணும். அதனாலயே நம்ம வந்து இந்த குளத்துல இருக்கிற தண்ணிய வந்து நம்ம எந்த விதமான ஒரு இஷ்யூஸ்க்கும் ஆளாகாம நம்ம வந்து அதனோட தூய்மையை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே மெதுவா போறோங்க. இந்த குளத்துல நிறைய பறவைகள் வருதுன்னு சொல்லியிருந்தா இல்லையா? அதனால இந்த குளத்தை வந்து ஒரு பறவைகள் சரணாலயம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இந்த குளம் இருக்குன்னு சொல்லாங்க. நம்ம ஒரு மாதிரி நல்லா இந்த குளத்தை மெயின்டைன் பண்ணா நிறைய பறவைகள் வர்றத வந்து நம்ம வந்து வரவேற்கலாங்க. பட் இப்போதைக்கு ஓரளவுக்கு தான் வந்து பறவைகள் வர்றத நம்ம பார்க்க முடியுது. ஆலமரம் கூட இருக்கிறது நீங்க பார்க்க முடியுது. நம்ம அப்படியே பொடி நடையா முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு அவசரம் கிடையாதுங்க. ஏதோ சென்னையில இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த சூரியன் எல்லாம் நமக்கு வரும்போது எப்படி இருக்கு பாருங்க, ஏதோ காட்டுக்குள்ளார போற மாதிரிதான் இருக்கு இந்த நம்ம எல்லாம். ஃபுல்லா
எல்லாம் பச்சையா இருக்குங்காட்டி உங்களுக்கு கண்ணுக்கு வந்து அவ்வளவு குளிர்ச்சியா இருக்குதுங்க. நம்ம கிட்டத்தட்ட 3/4 தூரத்தை வந்து கடந்துட்டோம். திரும்ப திரும்ப சொல்ற மாதிரிதாங்க இருக்கும், இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, கண்டிப்பா இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்ம வந்து போகணும், அப்பதான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து சிட்டி லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், நம்ம வேற ஒரு உலகத்தை கூட்டிட்டு போகும். இந்த இடத்துல ஒரு செக் டேம் மாதிரி இருக்குங்க, தண்ணி எல்லாம் இதுல நிறைஞ்சு அப்படியே குளத்துக்குள்ள போகும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்துலயும் அப்படியே லைட்டா பார்த்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் குளத்தை ரவுண்ட் அடிச்சாச்சுங்க. ஸோ நீங்க போனா கூட குளத்தை ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிற மாதிரியான ஒரு பாதை இருக்கு. பட் வயசானவங்க இல்லை குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போறது அவாய்ட் பண்ணும், ஏன்னா அவங்களால ஃபுல்லா வர முடியாது, சில இடங்கள்ல கீழே இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும். நல்லா நடக்கிறவங்க மட்டும் இந்த குளத்தை சுத்தி பார்க்கலாங்க, இல்லைன்னா அந்த முன்னாடி இடத்துலயே இருந்து பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இந்த நாவல் பழ மரங்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரலாம். சரி, நம்ம குளத்தை பார்த்தாச்சு, அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வேதகிரீஸ்வரர் மலைக்கு தான் போறோம். இந்த இடத்துல என்னென்ன பறவைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அடுத்த பயணத்தை தொடங்கியாச்சுங்க. இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அவ்வளவு தூரம் தான் இருக்கு, அவ்வளவு கூட இருக்காது. வேதகிரீஸ்வரர் மலைக்கு போற பாதைங்க, அது வந்து ஒரு காட்டு பாதைக்குள்ளாரதான் இருக்கு. ஸோ நம்ம ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல ரோடு முடிஞ்சது, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே லெப்ட் எடுத்தோம்னா கோயில் வந்துருதுங்க. பல்லவ மன்னர்களால உருவாக்கப்பட்ட இந்த கோயில் வந்துங்க, உருவாக்குன டைம்ல நல்லா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் பல்லவ மன்னர்களோட ஆட்சி எல்லாம் போனதுக்கு அப்புறமா வந்து கோயில் சிதிலம் அடைஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுது. பொதுவாங்க கோயில் வந்து கட்டுறது பெருசு கிடையாது, அதை தொடர்ந்து நடத்துறதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம், அது நிறைய கோயில்கள்ல நடக்கிறது இல்ல. இந்த கோயிலுக்குமே ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குங்க. பல்லவ மன்னர்கள் விட்டதுக்கு அப்புறமா அப்படியே போயிட்டு இருக்கு. இங்க பக்கத்துல வந்து ஒரு பிராமணர் இருந்திருக்காரு, அவர் வந்து நோய் வாய்ப்பட்டிருக்காரு, அவருக்கு 3 பெண் குழந்தைகளும் இருந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு ஒரு கொலையிலும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த வழியா வர ஒரு நாடோடி வந்து இந்த கோயிலை பத்தி சொல்றாரு, இந்த கோயில போய் நீங்க சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பிராமணரும் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்கிற சரோனி தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு சின்னதா ஒரு குளம் இருக்குங்க முன்னாடி கோயில் பக்கத்திலேயே, அந்த குளத்துல வந்து இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து பூசி அதுக்கப்புறம் குளிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலயே சரியாயிருது. அதுக்கப்புறம் சில நாட்கள்ல அவர் ஃபுல்லாவே அவரோட உடல் உபாதைகள் எல்லாமே சரியாய் நல்லபடியா ஆயிடுறாரு. அதே சமயத்துல கொஞ்ச நாட்கள்ல அவரோட 3 பெண் குழந்தைகளுக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியமே அவருக்கு கிடைக்குது. இதுல ரொம்ப அவர் திருப்தி ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வேதகிரீஸ்வரர் கோயில் இருக்கிற வேதகிரீஸ்வரருக்கான புகழை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாரு. மக்களும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க, இந்த கோயிலோட புகழும் வந்து நல்லா போகுதுங்க. ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து இந்த இடத்துல இருக்குங்க. நீங்களே உங்களுக்கு பார்க்க பார்க்க உணர முடியும், என்ன சுத்தி வர பாருங்களேன் பூரா மரங்கள் தான் இருக்கு, எந்த விதமான செயற்கையான விஷயங்களும் இந்த இடத்துல இல்லை. கோயில்களும் சின்ன சின்ன சிலைகளும், சின்னதுன்னு கூட சொல்ல முடியாது, பெரிய பெரிய சிலைகள் தான் இருக்கு. நல்ல ஒரு அருமையான காத்து வருது. ஆனா என்னன்னா நம்ம அந்த பிராமணர் சரி செஞ்சதுக்கு அப்புறம் கோயில் நல்லா போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியுமே இந்த கோயிலை வந்து அப்படியே விட்டுறாங்க, மறுபடியும் அது சிதிலம் அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்தருக்கு வந்து கனவுல வர்றாங்க, சாமி வந்து சொல்றாங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த கோயிலை மறுபடியும் புனரமைக்கிறாரு, மறுபடியும் ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காரு, அந்த குளத்தையுமே சரி பண்ணியிருக்காரு. நீங்க பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு எல்லாமே பெட்டரா மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது இப்போதைக்கு. பிரதான கோயில்ங்கிறது வந்து இங்க வந்து வேதகிரீஸ்வரர் தாங்க, அது அந்த பிரதான கோயிலை சுத்தி தான் வந்து இந்த சின்ன சின்னதா வந்து கோயில்கள் எல்லாமே இருக்கு. அதுவே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இங்க வந்து விநாயகர், ஆஞ்சநேயர், பெருமாள், முருகர் எல்லா விதமான கோயில்களுமே வச்சிருக்காங்க. அது நீங்க இந்த இடத்துக்கு போகும்போது பார்க்க முடியும். எடுத்தோடனையுமே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் சிலை இருக்கு. அங்கங்க அந்த பீடங்கள் இருக்கு, அங்க எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும்.
மொத்தத்துல இந்த பயணம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு பயண அனுபவத்துக்கு அடுத்ததுங்க. ஒன்னு இயற்கையை பார்த்த குலை வழியா, இன்னொன்னு சாமியை பார்த்தோம், அதன் மூலம் பக்தியும் கிடைச்சது. கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு போங்க. சென்னையில இருக்கிறவங்களோ இல்ல சென்னைக்கு வரவங்க மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய இடங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.